வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லா சமையல் பத்தின எந்த விதமான டவுட்ஸா இருந்தாலும் நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-595-9438. நம்பருக்கு கால் பண்ணி குக்கிங்ல இருக்க சின்ன சின்ன ரவுட்ல இருந்து பெரிய டவுட்ஸ் வரைக்கும் நிறைய விஷயங்களை கிளியர் பண்றதுக்காக சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து டாக்டர் ஷெஃப் வினோத் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய் ஷெஃப். ஹாய். ஷெஃப், பொதுவாக வந்துட்டு சமைக்கிறத பற்றி நிறைய பேர் டவுட் கேட்பாங்க, பட் சமைச்ச சாப்பாடு எப்படி ஆரோக்கியமான சாப்பாடாக இருக்கு? ஆரோக்கியம் இந்த சென்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டை தாண்டி ஹைஜீனிக் ஃபுட்டாக இருக்கணும்னு தான் பல பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். பட் என்னதான் எதிர்பார்த்தாலும் கிச்சனை அந்த அளவுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கிளீனாக வச்சுக்கிறது இல்லைன்ற ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப வருஷ காலமாகவே இருக்கு. நிறைய பேர் கேட்டுப்பாங்க, ஆனால் அந்தளவுக்கு க்ளீனாக வச்சுக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ரலாக கிச்சனை ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறது, ஃபுட்டை ஹைஜீனிக்காக குக் பண்ணுறதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக பேசலாம். ஏன்னா நேற்று நிறைய விஷயங்கள் பேசணும், இந்த சேஃப்டியை பற்றி நிறைய விஷயம் பேசணும், எனக்கு ஹைஜீனிக்கை பற்றி பேசலாம். எஸ் ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹைஜீன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரொம்ப ப்ரையாரிட்டி. எந்த ஒரு கிச்சனாக இருக்கட்டும், நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வித்தியாசமாக சமைக்கலாம், நிறையா இன்க்ரீடியன்ஸ் நம்ம காஸ்ட்லி இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து குக் பண்ணலாம். பட் ஹைஜீனாக சமைக்கிறது ஒரு அடிப்படை நம்மளோட ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நம்ம சமைக்கிற ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் சாப்பிட போகிறாங்க, அது வீட்டில் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற ஒரு அடிப்படை ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று நிறைய விஷயம் சேஃப்டியை பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஃபுட் பாய்சனிங் பற்றி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் நேற்று விட்டது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சனிங் வந்து எப்படி அக்கர் ஆகும், ஒரு சில பேருக்கு ஃபுட் எப்படி ஒத்துக்காமல் போகும் அப்படின்னா, முக்கியமாக வந்து நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணுற ஃபுட் இன்க்ரீடியன்ட் வாட் எவர் இட் மேபி, அது சீஸாக இருக்கலாம் அல்ல டொமேட்டோ சாஸாக இருக்கலாம், அந்த எக்ஸ்பைரி டேட்டை வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும். என்ன தான் விஷயங்கள் இருந்தாலும் ஸ்டோர்ஸில் வந்து அதை வந்து செக்ரிகேட் பண்ணி தான் வைப்பாங்க, பட் ஹியூமன் எரர்ஸ் ஆகிறது வந்து ரொம்ப சாத்தியம்தான், ரொம்ப சகஜம்தான். அதனால் எக்ஸ்பைரி டேட்டை வந்து நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வீட்டில் மெயின்டைன் பண்ணி அந்த ரேக்ஸை வந்து அலோகேட் பண்ணணுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சமைக்கிறது ருசியாக இருக்கிறதோட ஹைஜீனிக்காக இருக்கணும், அதனால் ஃபுட் பாய்சனிங் ஆகக்கூடாதுன்றது தான் முக்கியமான விஷயம்னு ஷெஃப் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்மளோட நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹாய், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்களோட குரல் வந்துட்டு விடிவி கணேஷ் குரல் மாதிரி திக்கி திக்கி எங்களுக்கு கேட்குது கிளியராக. உங்களோட பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஹலோ கார்த்திகா, கார்த்திகா எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே கார்த்திகா, நீங்க மேரிடா? கார்த்திகா உங்களோட லைன் வந்துட்டு ரொம்ப டவுனா கேக்குது எங்களுக்கு, அந்த அளவுக்கு ஆடிபிளா இல்ல. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணீங்கனா கிளியரா சிக்னல் இருக்க இடத்துல இருந்து கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க உங்களோட டவுட். அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், ஐ அம் புருஷோத்தம் ராவ், ஐ அம் கமிங் ஃப்ரம் காட்பாடி வெள்ளூர். ஓகே புருஷோத்தம் ராவ், நீங்க எப்படி நல்லா குக் பண்ணுவீங்களா, வீட்ல வைஃப்க்குலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்ல, வைஃப்க்கு ஹெல்ப் பண்றது இல்ல, வைஃப்க்கு நான் தான் குக் பண்றது. நான் இன்னும் அப்படியே வெளிப்படையா உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டீங்களா, நல்லா குக் பண்ணுவீங்களா, என்ன சூப்பரா சமைப்பீங்க? இல்ல, ஐ நோ தி வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் குஷன், எவ்ரிதிங் everything. okay, what's your doubt, என்ன டவுட் கேட்க போறீங்க? என்னுடைய டவுட் வந்து ரிகார்டிங் ஸ்வீட்ஸ்ல வந்து ஐ அம் நாட் வெரி குட். ஓகே, ரெண்டு क्वेश्चन இருக்கு. அல்வா பதம் எப்படி, அது கொஞ்சம் சரியா சொல்லிட்டீங்கனா பரவாயில்லை. அல்வா பதம், அந்த பதம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி மிஸ்டர் புருஷோத்தமன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் இந்தளவுக்கு அஸ் அ ஜென்னாக வந்து இந்தளவுக்கு வந்து குக்கிங்க்கு ஒரு பேஷனேட்டாக இருக்கீங்கிறது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹல்வா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மைதா மாவில் ஹல்வால் பண்ணுறீங்களா, என்ன ஹல்வா பண்ணுறீங்கிறத பொறுத்து நீங்கள் அதை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாட் ஃப்ளேமில் வந்து நல்லா வந்து சாத்தே பண்ணுறீங்கிறத முக்கியமாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. ப்ளஸ் அதுக்கான ஹல்வா வந்து கீ நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க, அந்த சாஃப்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சஃபிஷியண்ட்டான கீ வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நிறைய பேர் அதில் வந்து அந்த ப்ரொபோர்ஷனேட் மேட்ச் பண்ணாத கீ வந்து ப்ராப்பராக ஆட் பண்ணலன்னா கூட ரஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹல்வாஸ் இருக்குது, அதோட மெத்தட் ஆஃப் மேக்கிங்கும் நிறையா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எங்கள் காலேஜ் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்திங்கன்னா யூல் பி அன் எக்ஸ்பர்ட். கரெக்டான விஷயம் தான் சார் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குக் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக டக்குனு நீங்கள் கற்றுக்கணும்னா இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா டக்குனு நீங்கள் நிறைய குக்கிங் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் குக்கிங் எக்ஸலண்ட்டாக சமைக்கலாம், நீங்கள் பல பேருக்கு டவுட்லாம் கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க?
எங்க பேர் சத்யா. சத்யா எங்க இருந்து கால் பண்றீங்க? ராமநாதம் தொழுவூர் பழைய ரோடுங்க. ஓகே சத்யா, நீங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். ஹலோ, ஓகே சத்யா, நீங்க நல்லா சாப்பிடுவீங்களா, நல்லா சமைப்பீங்களா? நல்லா காமெடி பண்ணுங்க. நல்லா காமெடி பண்ணுவோம். காமெடி பண்ணுவீங்களா? ஓகே, இது காமெடி பண்றதுக்காக கால் பண்ணல. நீங்க சமைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க, அது மாதிரி டவுட் ஏதாவது கேப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் இந்த க்வெஸ்சனை கேட்டேன். என்ன டவுட் உங்களுக்கு? அந்த அல்வா எப்படி பண்றது? இப்பதான் ஒருத்தர் அல்வா எப்படி பண்றதுன்னு கேட்டாரு. அல்வாக்கு நிறைய நெய் விட்டு பண்ணாதான் அல்வா டேஸ்டா இருக்கும் செஃப் சொல்லிருக்காரு. வேற ஏதாவது டவுட் இருக்கு அல்வாவை தாண்டி? அவ்வளவுதான். ஓகே, லாஸ்ட் காலர் பேசின விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு அல்வா எப்படி செய்யறதுன்றது கிளியரா செஃப் சொல்லிருப்பாரு. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் சத்யா. நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டவுட்டோட கால் பண்ணுங்க. செஃப் இப்ப கால் பண்ணுவாங்க அல்வா எப்படி செய்யறது சிம்பிளா கேட்டு முடிச்சுட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான், நிறைய பேருக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கும், சமைக்கிறதுல இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அது ஒரு மோட்டிவேட்டா எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற ஆசை பல பேருக்கு இருக்கும். நம்ம தான் வயசாயிடுச்சு, படிச்சு முடிச்சிட்டோமே, திரும்ப ஒரு காலேஜான்ற ஒரு எண்ணமும் இருக்கும். ஏதாவது பார்ட் டைம் கிளாஸஸ் மாதிரி இருக்கா எங்களுக்கு? நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் கிளாஸஸ் இருக்குது. ஹோம் மேக்கர்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஈவன் ஜென்ஸ் நிறைய பேச்சுலர் குக்கிங் கற்றுக்குறாங்க. நிறைய ஃபாரின் போகணும், தே வாண்ட் டு கோ அப்ராட், அங்கே ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு பேச்சுலர் குக்கிங் கற்றுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குசின்ஸ், இந்தியன்லேருந்து இட்டாலியன் குசின், பாஸ்தா மேக்கிங் வரைக்கும் இருக்குது. அது என்ன கோர்ஸ் அவங்க வந்து என்ன குசின் அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து வந்து நாங்கள் கிளாஸஸை வந்து அவங்களுக்கு ஷெடியூல் பண்ணி அதுக்கான ட்ரைனிங் கொடுப்போம். ஓகே ஃபைன். குக்கிங் வந்துட்டு வெறும் சர்வேலுக்காக நம்ம சாப்பிடணும் சமைக்கணும் அப்போ தான் வாழ முடியும் அப்படின்றத தாண்டி குக்கிங்ன்றது ஒரு பெரிய கலை. அதை நான் இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பாக இந்த கிளாஸஸ் போய் ஜாயின் பண்ணலாம். அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சரண்யா. சரண்யா, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா? என்ன பிஸ்கெட் பிசைஞ்சு கொடுத்தாலே சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டு போகுது. என்ன குக்கிங் டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், நீங்க என்ன ஃபுட் கொடுத்தாலும் ரொம்ப ஸ்பைசி கொடுக்காதீங்க, கொஞ்சம் அதை மேஷ் பண்ணி கொடுக்கறது இட் இஸ் அட்வைசபிள். பெட்டர் நீங்க டாக்டரோட அட்வைஸ் எடுத்துக்கிறதும் பெட்டர். தேங்க்யூ. டாக்டரோட அட்வைஸ் எடுத்துக்கோங்க. நீங்க சமைக்கும் போது கொஞ்சம் பாசமா சமைச்சு கொடுங்க, பாப்பா நல்லா சாப்பிடுவா. இது நான் பர்சனலா உங்களுக்கு கொடுக்குற டிப். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு போது சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ, அழைக்கலாம் சமைக்கலாம். நிறைய பேர் கால் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய குக்கிங் டிப்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அதையும் ரொம்பவே கிளியராக உங்களுக்குலாம் புரிகிற வகையில் பார்த்தீங்கன்னா செஃப் வினோதும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. நீங்களும் கால் பண்ணி உங்களோட குக்கிங் டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444-5969-3 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட குக்கிங் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த காலரும் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹாய். ஹலோ. ஹலோ, வணக்கம் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தேவி, சேலம். ஓகே தேவி, நீங்கள் ஹவுஸ் வைஃபா? ஆமாங்க. ஓகே, என்ன பெஸ்ட்டா சமைப்பீங்க? பெஸ்ட்டானா பிரியாணி செய்வோம். பிரியாணி? இன்னைக்கு என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரியாணி செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, இன்னைக்கு டிஃபன் தான் செஞ்சேன் காலையில. ஓகே ஃபைன். இன்னைக்கு என்ன டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? கோவா எப்படி செய்யறது, அது ஸ்வீட் கோவாக்கும் நார்மல் கோவாக்கும் என்ன வித்தியாசம் அது தெரிஞ்சுக்கலாம். கோவா? ஆக்சுவலி மேடம், கோவா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நார்மலாக வந்து பால்கோவா தான். அது வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து ரெடியூஸ் பண்ணி தான் கோவாங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதில் பால் வந்து நீங்கள் சுகர் போடாத நீங்கள் பண்ணும்போது ஸ்வீட்லெஸ் கோவான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ மில்க் ப்யூர்லி 100% பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மில்க் ப்ராடக்ட் தான். ப்ளஸ் வந்து சுகர் ஆட் பண்ணும்போது ஸ்வீட் கோவா கிரியேட் ஆகுது, நம்ம நார்மலாக ஸ்வீட் ஷாப்ஸில் கிடைக்கிறது. கோவா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஸ்வீட்ஸ் பண்ணுறீங்க மில்க் ஸ்வீட்டு அப்படின்னா, கோவா வந்து நீங்கள் பாலை வாங்கி ரெடியூஸ் பண்ணி பண்ணுறது வந்து இட்ஸ் அன் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. அதனால் வந்து ஸ்வீட்லெஸ் கோவா வந்து நார்மலாக கிடைக்குது.
ஸ்வீட்லெஸ் கோவா வந்து நீங்கள் வாங்கிட்டு ப்ளஸ் வந்து அதோட என்ன ஸ்வீட் பண்ண போகிறீங்க, என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணணும், என்ன தேவையான பொருள் யூஸ் பண்ணணுமோ அதை போட்டு நீங்கள் பண்ணுறது தான் அட்வைசபிள். ஓகே, ஜென்ரலாக பா வீட்லேயே கோவா செய்யறதா நிறைய பால் தேவைப்படும், அந்த பாலையும் ரொம்ப கம்மி பண்ணி சுண்ட காய்ச்சினா தான் நார்மலான கோவா கிடைக்கும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், நீங்கள் கடையில் இருக்க கோவா ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டான விஷயம்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஜீரக சம்பாக்கும் பாஸ்மதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பாஸ்மதி வந்து இட்ஸ் அ லெந்தி கிரெயின் சொல்லலாம், ஒரு நல்ல லெந்தி கிரெயின்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து அந்த ரேஷியோ ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 1:1 சொல்லுவாங்க. ஒரு கப் ஆஃப் ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு கப் ஆஃப் வாட்டர் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். மசாலாலாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 1:1 தான் ரேஷியோ. இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சால்ட்டு ஸ்பைசஸ்லாம் செக் பண்ணி பண்ணிங்கனால கண்டிப்பாக உங்கள் பிரியாணி சுவையாக தான் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ஷெஃப். பொதுவாக வந்துட்டு இது மாதிரி இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி பார்ட் டைம் ஜாப்ல வந்து குக்கரி கிளாஸஸ் படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும், எனக்கு லைட்டா குக் பண்ண தெரியும், நான் திரும்ப ஆஇல இருந்து படிக்கணுமா, எதுல இருந்து சொல்லி தருவாங்க, எப்படிப்பட்ட டீச்சிங் மெத்தட் இருக்கும்ன்ற கேள்வி இருக்கு. ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து ஸ்டூடெண்டோட ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனாங்க. ஸ்டூடெண்டோட ப்ரொஃபைல் தெரிஞ்சிக்கும் போதே பேசும்போது தெரிஞ்சிடும் அவங்க எந்த என்ன எதிர்பார்த்து எங்ககிட்ட வந்திருக்கிறாங்க, அவங்க குக்கரியில் நாலேஜ் இருக்கா நாலேஜ் இல்லையா, இல்லை வந்து பேச்சுலராக அவர் ஃபாரின் போக போகிறாருங்கிற அந்த ப்ரொஃபைல் தெரியும் போதே அவர் சொல்லிவிடுவார், எனக்கு வந்து சாண்ட்விச்சஸ் இந்த மாதிரி குவிக் ஃபுட்ஸ்லாம் கற்றுக்கணும், நான் ஃபாரின் போய் சர்வே பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும்போது அவங்களுக்கான கரிக்குலம் வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஃபார்ம் பண்ணும்போது அவங்க எக்ஸாக்டாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நாங்கள் பிச் பண்ணுவோம். தேவையில்லாத விஷயங்கள் வந்து ஏன்னா குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓஷியன் கடல் மாதிரி, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிறதுக்கு, அவங்களுக்கு என்ன தேவை ஒரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான விஷயத்தை வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ யார் யாருக்கு பர்சனலாக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அவங்களுக்காக ஒரு பர்சனல் ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும் குக்கிங் கிளாஸஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பேர் வந்து ஜானகி, சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே ஜானகி, இன்னைக்கு என்ன குக் பண்ணீங்க, மதியம் லஞ்ச் என்ன? இன்னைக்கு வந்து இவ்ளோ யோசிக்கிறீங்க, சமைக்கலையா இன்னைக்கு? சமைச்சேன் பட் மறந்து போச்சு, உங்கள்ட்ட இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருக்கேன். மறந்து போச்சா? தயிர் சாதம் அது மாதிரி சிம்பிளா செஞ்சிருப்பீங்க, மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பீட்ரூட் பொரியலும் ரசமும் பண்ணேன். ஓகே ஃபைன், நல்ல எம்மியான சாப்பாடு தான், பசிக்குது எங்களுக்கு இப்பவே. நீங்க சொல்லுங்க உங்களோட டவுட் என்ன. வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு போலாம். நிச்சயமா ஷூட் முடிச்சுட்டு உடனே வரேன். இப்ப என்ன டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு கட்லெட் நான் ஒரு 3-4 டைம்ஸ் ட்ரை பண்ணேன், எப்போ பண்ணாலுமே கொஞ்சம் எலகாவே இருக்கு, திக்கா வர மாட்டேங்குது. கட்லெட் மேடம், கட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மசாலா பண்ணுறீங்க அதுக்கான சஃபிஷியன்ட் பொட்டேட்டோஸ் முக்கியமாக ஆட் பண்ணணும். பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் பைண்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. பைண்டிங் ஏஜென்ட்னா அதை வந்து ஒரு கெட்டியமான ஒரு தன்மை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு நீங்கள் ப்ராப்பரான ப்ரொபோஷனேட்டில் ஆட் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பண்ணதுக்கப்புறம் அதை ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து எக்கு போடலாம் கட்லெட்டில் அப்படின்னா அந்த எக்கை வந்து நீங்கள் பீட் பண்ணிவிட்டு அந்த எக்கை பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அந்த எக்கில் கோட் பண்ணிவிட்டு க்ரம்ஸில் போடலாம். இப்போ ஒரு சில பேர் பியூர் வெஜிடேரியனு, எங்களுக்கு எக் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா, சோள மாவு, அதை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சு அந்த பால்ஸை வந்து அந்த பொட்டேட்டோ பால்ஸை வந்து நம்ம அதில் சோள மாவில் போட்டுட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு டிசர்விங் ஷேப்ஸ், நமக்கு நிறைய மோல்ஸ் கிடைக்குது எல்லா இடத்துலையுமே, ஆர்டினா இருக்கலாம், அது வந்து ஒரு சின்ன ஒரு லீஃப் மாதிரியா இருக்கலாம், இல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல, என்ன மாதிரி ஷேப்ல வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம். Thank you so much for calling. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கட்லெட் எப்படி செய்யறதும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல கூட செஞ்சு சாப்பிடலாம் ஷெஃப் சொல்லிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேரக்கிட்ட பேசுறதுக்கு முன் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ, அழைக்கலாம் சமைக்கலாம். குக்கிங் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்லாம் நமக்கு ஷேர் பண்ணுறதுக்காக சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து டாக்டர் ஷெஃப் வினோத் குமார் வந்திருக்காரு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்லாம் நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் நான் எல்லாம் காத்துட்ருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, ஹாய், லைனில் தான் இருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் வந்து பேசுறேன். ஓகே பிரியா, நீங்க நல்லா சமைப்பீங்களா?
ஷேஷ்வான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஸ்பைசி நூடுல் தான் ஆக்சுவலி ஷேஷ்வான்ங்கிறது அந்த ஒரு டேர்மு. ஷேஷ்வான் நூடுலுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சில்லி பேஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணணும். சில்லி பேஸ்ட்னா அந்த காய்ந்த சிவப்பு மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை காம்பு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து நல்லா ஒரு வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹாட் வாட்டரில் வந்து நம்ம பாயில் பண்ணணும் ஒரு 15 மினிட்ஸ். ஏன்னா ஒரு சில்லியை பாயில் பண்ணிங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரப்பரியாக இருக்கும். அந்த ரப்பரியாக இருக்கிற சில்லி வந்து நல்லா வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற வச்சிடணும். நீங்கள் ஆறினதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட் நீங்கள் அரைச்சி வச்சிடணும், ஸ்மூத் பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேஷ்வான் வந்து நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம ப்ரொசீஜர். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் எடுத்துகிட்டு அந்த ஷேஷ்வான் சில்லிக்கான அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த விழுது, அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஃபைன் சாப் கார்லிக் போட்டுட்டு சோத்தே பண்ணிவிட்டு இந்த சில்லி பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணணும். அந்த குக் பண்ண அந்த என்ன ஆகணும், அந்த சில்லியோட அந்த ரா ஃப்ளேவர் போயிட்டு அந்த எண்ணெய்லாம் வந்து மேலே வந்துடும், அந்த ரோகன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெய்லாம் மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெளியே எடுத்து ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஷேஷ்வான் நூடுல் எப்படி பண்ணுறோமோ கடை பேன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கார்லிக்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷேஷ்வான் நூடுல்கான வெஜிடபிள்ஸ் என்னென்ன ஆட் பண்ண போகிறீங்கிறத ஆட் பண்ணிவிட்டு இந்த சில்லி பேஸ்ட்டு தான் வந்து முக்கியமாக அந்த டேஸ்ட் கொடுக்குறது, அந்த சில்லி பேஸ்ட்டு தான். இந்த சில்லி பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், சோயா சாஸு நல்லா சாத்தி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாயில் நூடுல்ஸ் போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு டிசர்விங் சீசனிங்ஸ் சால்ட் அண்ட் ஒயிட் பேப்பர் அஜினோமோட்டோ இஸ் ஆப்ஷனல், வேணா ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு நல்லா டாஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரெடிஷ் ஆகிடும். ப்ளஸ் வந்து ஸ்பைசி மட்டும் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணணும், ஏன்னா ரொம்ப ஸ்பைசி ஆயிரும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் ஷேஷ்வான் நூடுல். காரசாரமான ஷேஷ்வான் நூடுல் எப்படி செய்யறது நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மெது போண்டா, அது வந்து கடலமா வந்து ப்ராப்பரான ப்ரொபோஷன் தான் சார் முக்கியம். முக்கியமாக வந்து கடலமா வந்து நிறைய பேர் அரைச்சிட்டு ஜலிக்க மாட்டாங்க. அதை வந்து ப்ராப்பராக வந்து அந்த ஸ்கியூரில் வந்து நீங்கள் ஜலிச்சு அதை வந்து தரமான கடலை பருப்பு நீங்கள் முக்கியமாக வாங்குறீங்களாங்கிறது பார்க்கும். இதை நான் ப்ரீவியஸ் ஷோலேயே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு விஷயமே வந்து ரஃப்பாக வருது இல்லை ப்ராப்பராக வரலன்னா நம்ம ரைட் இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணுறோமாங்கிறத, ரைட் ரெசிபிக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுக்கு கேட்ரிங் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு டேர்மாகவே இருக்குது. நான் கற்றுக்கிட்டு அதை ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக வந்து மானிட்டர் பண்ணி நாங்கள் ஒரு டிஷ்ஷை பண்ணுவோம். நம்ம ரைட் இன்க்ரீடியன்ட் செலக்ட் பண்ணணும், தரமான இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அவுட்புட் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம இன்றைக்கி பேச ஆரம்பித்த டாபிக் வந்துட்டு சேஃப்டி மெஷர்ஸ் அந்த ஹைஜீன் கண்டாமினேஷன் சொல்லிட்டு இருந்தோம். ஹைஜீன் பற்றி சொல்லுங்கள், எப்படி கிச்சனில் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறது? ஹைஜீன் ஃபுட் வந்து மெயின்டைன் பண்ணணும், ஃபுட் வந்து பாய்சனிங் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனல் ஹைஜீனை வந்து கருத்தில் கொண்டு வரணுங்கிறது தான் என்னோடய ஒரே ஒரு மெசேஜ் இதில். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிச்சனில் சமைப்பாங்க, ரேஞ்சை சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. இன்னொன்று அரௌண்டு என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கணும் பிஃபோர் குக்கிங் அண்ட் ஆஃப்டர் குக்கிங்கு ஒன்று. அடுத்தது வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி அதுக்கப்புறம் சமைக்க வரணும். ப்ளஸ் வந்து அந்த ஸ்வெட் இருக்கும், அந்த வேர்வெல்லாம் இருக்கும், அந்த வேர்வையோடையே வந்து சமைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகும்னா ஃபுட்டை வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கான நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஃபைன். ஜென்ரலாக நம்ம ஹைஜீனிக்காக ஃபுட் சமைச்சாலே ருசியான சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? My name is Ben Johnson, I'm calling from Puthuyugam, Chennai. Okay, fine. Will you cook? நீங்க குக் பண்ணுவீங்களா வீட்ல? Yeah, I do cooking at home. What you will be so cooking? என்ன பெஸ்ட்டா சமைப்பீங்க? Always chicken or mutton. You will cook only non-vegetarian. Veggie cook பண்ண மாட்டீங்களா? Yeah, non-veg. Yeah. I want to know a non-veg how to cook this more kulambu. What? என்ன என்ன ரெசிபி கேக்கீங்கன்னு புரியல. Yes, Mr. John, please tell me. Mr.
So I want to know how you cook more kolumbu. More kolumbu, yes. We had spoken regarding this in a previous episode. It's like coconut paste, coconut green chili and dhania. We have to do a fine paste and you have to take a yogurt. It's called unsalted or curd. You have to mix it in the curd with all the mixture and you have to take it to a pan. You have to add tempering and add little bit of turmeric powder and you have to add the seasoning, whatever mixture it's with the coconut paste and curd, you have to add it. You should not allow it to boil. By adding curry leaves and chilies, it is very important. It gives a good spiciness to the moor kolambu. Thank you so much for calling in the interesting and recipe. Kandipa neenga veetla try panni paarenga. Next caller kittiyum pesalam. Good afternoon. Azhaikalam Samaikalam. Hi, neenga line la da irukinga, TV paathitu irukinga nenikira, phone la concentrate panni pesunga. Hello. Hello, vanakkam solunga, unga per enna, enga call pandringa? ஹலோ, என் பேர் சூரியமௌலி, வெள்ளூர்ல இருந்து பேசுறாங்க. ஓகே, வெள்ளூர்னா எந்த ஊருங்க? வேலூரா? அந்த பன்னீர் எப்பவுமே உடைஞ்சு போயிடுது, அது உடையாம இருக்கு, எப்படி செய்யறது? ஓகே மேம், நீங்க சொன்னதே எனக்கு சரியா கேக்கல, இன்னொரு வாட்டி சொல்ல முடியுங்களா? பன்னீர் கியூப்ஸ் கியூப்ஸா வேணுமா? ஓகே, ஹோட்டல்ல சர்வ் பண்ண மாதிரி அப்படியே முழு முழு பன்னீரா எப்படி செய்யறது? நீங்கள் பண்ணும்போது பன்னீர் புரிஜி ஆகிடுது, அது வந்து உடஞ்சி போயிடுது, அப்படி தானே? ஆமாங்க. ஓகே ஓகே, அது பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குவாலிட்டி பன்னீரை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். பன்னீர்லேயே வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மியாக இருக்கிற பன்னீர் இருக்கும், கொஞ்சம் இட்ஸ் நாட் டைட்லி பேக்டு. பன்னீரும் பார்த்திங்கன்னா அது மில்க் ப்ராடக்ட் தான், பாலை உடச்சி பண்ணுறது தான் பன்னீர். அதை வந்து தரமான பன்னீருங்கிறது ஒன்று இருக்குது, நல்ல குவாலிட்டியான பன்னீர், தரம் கம்மியான பன்னீர் இருக்குது. அந்த பன்னீர்லாம் எடுத்திங்கன்னா கட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு ப்ராப்பர் ஒரு டைமண்ட்னா ஒரு ஸ்கொயர்னா அந்த ஷேப் வந்து வராது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து மேபி இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பண்ணுறது வந்து ஃபேஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும். இன்னொரு விஷயம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னீரை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிரேவியில் போட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தப்பு எரர்ஸ்னால், அந்த கரண்டி வச்சு அதோட சண்டை போடுவாங்க பன்னீரோட. அப்போ என்ன வேணால் கண்டிப்பாக பன்னீர் உடைய தான் செய்யும். முக்கியமாக அதை ஜென்டிலாக நீங்கள் டாஸ் பண்ணணும். பன்னீரை ரஃப் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பன்னீர் உடையும். ஓகே, ஷெஃப் வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டார், பன்னீரோட சண்டை போடக்கூடாது, பன்னீரை சமைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் பன்னீர் அந்த கியூப்ஸ் கியூப்ஸாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ஷெஃப். இப்போ கால் பண்ணவங்க நிறைய பேர் வந்துட்டு கோவா எப்படி செய்யறது, பன்னீர் எப்படி உடையாமல் செய்யறது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சமைக்கிறத தாண்டி உங்களோட இன்ஸ்டியூட்டில் வேறு என்ன விஷயங்கள் சொல்லி தருவீங்க? இந்த கட்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, கிளாஸஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் எங்களது. எங்களது காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் கல்னரி சிலபஸ் வந்து ஃப்ரம் பேசிக் ஆஃப் வெஜிடபிள் குக் கட்டிங்லேருந்து கட்ஸ் ஆஃப் ஃபிஷ், சிக்கன் கட்ஸ் ஆஃப் மீட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆஸ் பர் கல்னரி டேர்ம்ஸ் தான் கற்றுக் கொடுப்போம். அப்பார்ட் ஃப்ரம் கல்னரி டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் வெஜிடபிள் கார்விங் கிளாஸஸ் இருக்குது. இந்த வெஜிடபிள் கார்விங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐம் ஃபோர் வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர் இன் டு திஸ் ப்ரொஃபஷன். ஸோ கார்விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெஜிடபிள் ஸ்கல்ப்டிங் பண்ணுறது, ஒரு ஃப்ரூட்டில் எப்படி கார்விங்ஸ் பண்ணுறது, ஐஸில் சிற்பங்கள் பண்ணுறது, மார்ஜினியன் ஸ்கல்ப்சர்ஸ், முக்கியமாக கேட்ரிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் கற்றுப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை எப்படி அலங்கரித்து கொடுக்குற விதங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி உள்ள காம்படிட்டிவ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்கில் செட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் வித்தியாசமான கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே ஷெஃப், ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நாலு வேர்ல்டு ரெக்கார்ட் படிச்சவர் கூட நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நானும் ஆங்கரிங் பண்றேன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு இந்த ஹாஃப் அன் அவர்ல நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் எல்லாம் சொன்னீங்க, அதை தாண்டி பர்சனல் ஹைஜீன் எப்படி நம்மளாம் மெயின்டைன் பண்ணணும் கிச்சன்ல அப்படின்றது ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய குக்கிங் டிப்ஸ் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் இஸ் கிரிட்டிகா டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல். பை.